வெல்கம் டு ஈஸி ஃபார்மகாலஜி நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டயூரட்டிக்ஸ் டயரிட்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னு சிம்ப்ளிஃபைடாக சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா டையூர்டிக்ஸ் அப்படின்றது உங்களுடைய ட்ரக்கு உங்களுடைய கிட்னியில் ஆக்ட் ஆகி அதன் மூலமாக உங்களுடைய யூரின் அவுட்புட்டை அதிகரிக்க போகுது ஸோ உங்கள் மருந்து என்ன பண்ணுது கிட்னியில் வேலை செஞ்சு அது மூலமாக என்ன பண்ணுது உங்கள் யூரின் அவுட்புட்டை அதிகரிக்க பண்ணக்கூடிய ட்ரக் தான் நம்ம என்ன சொல்கிறோம் டையூரிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த டைரிட்டிக்ஸுக்கு பலவிதமான யூஸஸ் இருக்குது மெயினாக நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான யூஸஸ் சொல்கிற பாருங்களேன் நம்மள நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா காலெல்லாம் வீக்கமாக இருக்கும் ஏஜ் பீப்புள் நீங்கள் பார்க்கும்போது காலெல்லாம் வீக்கமாக இருக்கும் இது மாதிரி வீக்கம் அப்படின்னாலே எடிமா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஃப்ளூயிட் அக்யூமுலேஷனால் வரக்கூடிய வீக்கத்தை நம்ம என்ன சொல்கிறோம் எடிமா அப்படின்னு சொல்கிறோம் அப்போ லங்கில் இருக்கலாம் ஆள் உங்கள் காலில் கையில் இருக்கிறது தான் பெரிஃபரல் எடிமா அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி இடத்துல எடிமான்றது என்ன சொன்னேன் கலெக்ஷன் ஆஃப் ஃப்ளூயிட் தண்ணி அப்படியே கூத்து போயிருக்கு அந்த எக்ஸஸ் ஆஃப் ஃப்ளூயிட் நம்ம என்ன பண்ண போகிறோம் டைர்டிக்ஸ் கொடுத்து யூரினா உங்கள் உடம்பு விட்டு வெளில அனுப்பப் போகிறோம் இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் டையூரட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த ஃப்ளூயிட் உங்களை லங்கில் இருந்தால் என்னது பேர் பல்மரி எடிமா அதே காலில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்ல போகிறீங்க பெரிஃபரல் எடிமான்னு சொல்கிறோம் ஸோ எங்கெல்லாம் ஃப்ளூயிட் அக்யுமலேஷனாக இருக்கோ அந்த ஃப்ளூயிடை பை கிவிங் டையூரட்டிக்ஸ் யூஆர் கோயிங் டு எக்ஸ்க்ரீட் அஸ் யூரினா வெளியில் யூரினா கொண்டு வந்து போட்டு தான் இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் டையூரட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த டயூரட்டிக்ஸ் பற்றி புரிஞ்சுக்கணும்னா நம்மளோட யூரின் ஃபார்மேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பேசிக்காக சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ யூரின் ஃபார்மேஷன் அப்படின்ற போது பேசிக்காக எங்கே நடக்கும் உங்கள் தான் நடக்க போகுது சிறுநீரகம் கிட்னியில் நடக்க போகுது ஸோ பேசிக் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி கிட்னியோட பேசிக் ஃபங்க்ஷனல் யூனிட் என்ன நெஃப்ரான் ஸோ நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும் பவுமேன் கேப்சூல் இருக்கும் வந்து உங்களுக்கு மற்ற ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் போயிட்டுருக்கும் ஸோ இப்போ வந்து இந்த ப்ராசஸ் என்ன நடக்கும் உங்களுடைய யூரின் ஃபார்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபில்ட்ரேஷன் நடக்கும் ஸோ உங்களுடைய பிளட் வழியாக பிளட் அது வழியாக போகும் போகும்போது என்ன ஆகும் ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரேஷன் நடக்கும் அதுக்கப்புறமா என்னாகும் ரீ ப்ராசஸ் அப்படின்னு நடக்கும் ஃபைனலாக என்ன ஆகும் உங்களுக்கு யூரின் ஃபார்ம் ஆகும் சரிங்களா ஸோ இதுதான் உங்களுடைய யூரின் ஃபார்மேஷன் நடக்கக்கூடிய சில ஸ்டெப்ஸ் ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ எம்எலாக ஃபில்ட்ரேஷன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் எயிட்டி லிட்டர்ஸ் ஃபில்ட்ரேஷன் நடக்குது ஸோ நூற்றி எண்பது லிட்டர் வந்து ஃபில்ட்ரு ஆகுது ஆனால் நம்ம ஃபைனலாக யூரினாக நமக்கு நம்ம உடம்பு ஒரு நாளைக்கு ஃபுல்லாக நம்ம யூரின் எவ்வளோ பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டு டூ லிட்டர்ஸ் யூரின் வெளில வருது ஆனால் எவ்வளோ மொத்தம் ஃபில்ட்ரேஷன் ஆச்சு நூற்றி எண்பது லிட்டர் ஃபைனலாக நமக்கு எவ்வளோ வந்திருக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் தான் பண்ணுறோம் நூற்றி எண்பது லிட்டர் நம்ம உடம்பு விட்டு போனால் நம்ம உடம்பு என்ன ஆறுது அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம உடம்பே ரீ பண்ணி மீதி இதெல்லாம் எடுத்துக்குது ஓகே ஸோ கொஞ்சமாக மட்டும்தான் நமக்கு என்ன ஆகுது யூரினா வெளில ஆக்சிடெண்ட் ஆகுது இதை நார்மலாக நடக்கிற ப்ராசஸ் என்னெல்லாம் சத்து தேவையோ அதெல்லாம் என்ன பண்ணுது திருப்பி ரீஅப்சார்ப்ஷன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்குது ஓகேங்களா ஸோ இந்த ரீஅப்சார்ப்ஷன் அப்படின்ற ப்ராசஸ் மூலமாக கிட்டத்தட்ட நைன்டி நைன் பர்சன்ட் அப்படியே ரீ அப்சாப்ஷன் ஆகி உங்கள் உடம்புக்குள்ளே போகுது ஸோ இதுதான் நம்ம நார்மலாக நடக்கிற விஷயம் ஓகே ஸோ இப்போ நம்ம பேஷண்ட் என்ன சொன்ன எடிமா அவனுக்கு ஏற்கனவே காலெல்லாம் வீங்கி போய் எடிமா ஃப்ளூயிட் நிறைய இருக்குது ஸோ இப்போ இந்த ரீ மூலமாக திருப்பி நைன்ட்டி நைன் பர்சன்ட் உடம்புக்குள்ளேயே அந்த வாட்டர் சத்து இல்லை சோடியம் உடம்புக்குள்ளேயே போயிடுச்சுன்னா அவனுக்கு ப்ராப்ளம் ஆகுமா சால்வ் ஆகாது ஸோ அப்போ எடிமாக இருக்க பேஷண்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ரீ அப்சாப்ஷன் ப்ராசஸ்ஸை அதிகரிக்க போகிறோமா ஸ்டாப் பண்ண போகிறோமா நல்லா யோசிங்க ஸோ அவங்க உடம்புல ஏற்கனவே என்ன ஆகிடுச்சு ஃப்ளூயிட் ஃபுல்லாக இருக்குது ஓகே கரெக்டாக கரெக்டாக இருக்குது எடிமாவாக இருக்குது ஸோ நார்மலாக நடக்கக்கூடிய யூரின் ஃபார்மேஷனில் அந்த ரீ அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்கும் நடந்தால் ஆகும் திருப்பி இந்த நூற்றி எண்பது லிட்டரில் ரெண்டு லிட்டர் தான் வெளில உழஞ்சிக்கொண்டு இது ஒன் செவன்ட்டி எயிட் லிட்டர் நம்ம உடம்புக்குள்ளேயே போகுது ஆல்ரெடி அவனுக்கு ஃப்ளூயிட் இருக்குது அப்போ நம்ம இந்த என்ன பண்ண போகிறோம் அவருடைய ஃப்ளூயிடை வெளில கொண்டு வரத்துக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் வி ஆர் கோயிங் டு இன்ஹிபிட் திஸ் ரீஅப்சார்ப்ஷன் ப்ராசஸ் ஸோ அவனுக்கு ஏற்கனவே அவனுக்கு ஃப்ளூயிட் நிறைய இருக்கும் உடம்புக்குள்ளே இடிமலை ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் வி ஆர் கோயிங் டு இன்ஹிபிட் திஸ் ப்ராசஸ் இந்த வேலையை செய்யக்கூடிய ட்ரகை தான் நம்ம என்ன சொல்கிறோம் டையூரிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் டையூரிட்டிக்ஸ் அப்படின்றது உங்களுடைய ஃப்ளூயிட் அவுட்புட்டை அதிகரிக்குது எப்படி அதிகரிக்குது ரீ குறைச்சிருது திருப்பி திருப்பி உங்கள் உடம்புக்குள்ளேயே சோடியமோ இல்லை வாட்டரோ உடம்புக்குள்ளேயே போகிறத ஸ்டாப் பண்ண போகிற ட்ரகை தான் டையூரிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்

ஓகேங்களா ஸோ இப்போ டயரிட்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெளிவான விளக்கம் தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த டைரட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் நமக்கு மூணு வித்தியாசமான ட்ரக்ஸ் இருக்குது பேஸ்டப் ஆன் த எபிகசி எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றத பொறுத்து ஹை எஃபிகசி டையுரட்டிக்ஸ் மாடரேட் எஃபிகசி டையரட்டிக்ஸ் அண்ட் லோ எஃபிகசி டயூரிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பேஸ்ட் அப் ஆன் த எஃபிக ஓகே ஸோ இந்த ஹை எஃபிகசி டைரெட்டிக்ஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது லூப் டயரட்டிக்ஸ் அப்படின்ற பேர் இருக்குது அதே மாதிரி மாடரேட் எஃபிகசி டையூர்டிக்ஸாக தயசை டைரெட்டிக்ஸ் எல்லாம் வரும் ஸோ மொத்தமாக டைரிட்டிக்ஸ் பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேம் தான் இருக்கும் லூப் டயூரிட்டிக்ஸ் அதுக்கு இந்த கிளாசிஃபிகேஷன் நேம் சொல்கிறேன் லூப் டயூரிட்டிக்ஸ் தயசை டையூர்டிக்ஸ் பொட்டாசியம் ஸ்பேரிங் டயூரட்டிக்ஸ் கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் இன்ஹிபிட்டார் ஆஸ்மாட்டிக் டையுட்டிக்ஸ் அப்படின் இருக்கும் ஸோ இந்த இந்த ஹெட்டிங்கெல்லாம் ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணிப்போம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோஸில் லூப் டையுரட்டிக்ஸ் ஒரு ட்ரக்ஸ் நேம்ஸை பார்ப்போம் அதோட மெக்கானிசம் பார்ப்போம் இந்த மாதிரி ஒன்றுன்னா பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரக்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது இந்த கிளாசிஃபிகேஷன் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றதுக்கான நியூமோனிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ லூப் இருக்குது தயசைட் இருக்குது பொட்டாஷியம் ஸ்பேரிங் இருக்குது கார்பானிக் அன்ஹைட்ரேட்ஸ் இருக்குது ஆஸ்மாட்டிக் டைரட்டிக்ஸ் இருக்குது ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் பிரதர் அண்ட் சிஸ்டர் இருக்காங்க ஓகே ரெண்டு பேரும் வேறு வேறு ஊரில் படிக்கிறாங்க ஸோ மிஸ்டர் லூப்புன்னு ஒருத்தவங்க இருக்காங்க ஒருத்தர் பார்த்திங்கன்னா மிஸ் தையர்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க சோ ரெண்டு பேரும் வேற வேறு ஸ்கூல்ல வேற வேறு ஊர்ல படிச்சுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் எது மூலமா பேசிக்கிறாங்க ஃபோன் மூலமா பேசிக்கிறாங்க இப்போல்லாம் எல்லாம் நீங்க செல்போன் வச்சிருக்கீங்க முன்னாடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டீஸ்ல நைன்டீஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வி பி ஹேவிங் போன் இந்த தான் டெலிஃபோன் பூத்தில் போய் பேசுவோம் ஸோ அப்போ பாத்தீங்கன்னா எஸ்டிடி ஐஎஸ்டி பிசிஓலாம் இருக்கும் பிசிஓனால் நமக்கு வந்து பப்ளிக் கால் பேசுகிற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்றது பிசிஓவில் பேசுறாங்க ஸோ அதுக்கு நம்ம எப்படி ஈஸியான அப்போ வச்சுக்கலாம் லூப்